யா தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கால் அதாவது இன்ஜுரி இந்த மாதிரி தருத்து வர்றதுக்கு என்ன தருத்து, முழங்கால் கீழே இருக்குல்ல இந்த கால், இது இந்த தருத்துலாம் வர்றதுக்காண்டி இன்னைக்கு அந்த அதுக்கு இந்த எக்ஸஸ் பண்ணால் இந்த வழிலாம் வராது. கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணணும் நீங்கள், ஏன்னா இது யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஓடிக்கிட்டு இருக்கோன்னா குழி வரும், ரோட்லலாம் ஓடுற பச்சை பார்த்துருக்கீங்களா, குழி இந்த தாவு மேடுலாம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஸ்லிப்பாகிற இடத்துல இந்த இடத்துல வலிக்க இன்ஜுரி ஆயிரும். ஸ்பெயின் வந்த பிறகு நீ கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் ரன்னிங் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் சூவ கழட்டி போட்டு வெறுங்காலில் வந்து காசில் ரன்னிங் பண்ண சொல்கிறது. ஓகே, இந்த எக்ஸஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன எக்ஸஸ் பண்ண போகிறோம் அந்த எக்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட் எக்ஸஸ், இந்த ரெண்டு காலை எடுத்துகிட்டு பின்னாடி மேலே இதே மாதிரி நடக்கணும். பாருங்கள் இந்த எக்ஸஸ்ஸு இந்த த்ரீ எப்படி நடந்து போனால் எப்படி ஆகும் பாருங்கள். ரொட்டேஷன் எதிராகணும் பாஸ் எஸ்ஏ பாஸ். ஃபஸ்ட் எக்ஸஸ் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது எக்ஸஸ் அதே மாதிரி தான். பாருங்கள் பின்னாடி, இப்போ முன்னாடி போகணுதில் அது பின்னாடி அதே மாதிரி பின்னாடி பாருங்கள். இந்த இந்த கால் வந்து மேலே அப், இதே இப்படி நடக்கணும் பாஸ் 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 இதே மாதிரி தான். பாருங்கள் அப், இந்த இந்த இடம்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும், இந்த மசில்ஸ் டைட் இல்லாமல் சிம்பிள் ஆகிடும். அதே மாதிரி தீசுறே மூணாவது என்ன எக்ஸஸு, மூணாவது அதே மாதிரி தாங்க. இப்போ கா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்களே, தாவு மேடு இந்த கல்லிலெல்லாம் பட்ட அப்படி மூடிடும், அது மூடினோன்னா அப்படி இன்ஜினியர் பிளாக் லாக் ஆகிடும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த எக்ஸஸ் வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் ஓடி முடிச்சோன்னே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பண்ணுங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மசில்ஸ், அந்த மசில்ஸ்க்கு வந்து நல்லா ஒரு பவர் கிடச்சிடும். பவர் கிடச்சோன்னா கல்லில் பட்டால் கூட குழியில் பட்டால் கூட அது ஒரு செகண்டில் வலி இருந்தால் கூட போயிடும், அதுக்கு வராது. அதுக்காண்டி இந்த எக்ஸஸ்ஸு பாஸ், இது இப்படி கூட பண்ணலாம் கண்டினியூ கூட. ஓகே பாஸ், மூணாவது எக்ஸஸ் என்ன பண்ண போகிறோம், இது நீங்கள் கண்டிப்பாக 30-30 மீட்டர் வரைக்கும் நீங்கள் பண்ணணும். ஓகே பண்ணாமல் இருக்காதீங்க. ஓகே அதுக்கடுத்து அதே மாதிரி உள்டா மற்றலாம் நக்கல் பண்ணுறதுக்கானு இது பண்ணலை, கண்டிப்பாக இந்த எக்ஸஸ் பண்ணணும். பாருங்கள் எப்படின்னு இந்த மாதிரி பாஸ், இது உள்டா மசில்ஸ், இந்த சின்ன மசில்ஸுக்கு பவர் இந்த மாதிரி எக்ஸஸ் யாருமே பண்ணுறதில்ல, அதனால் அது மசில்ஸ் பவர் வராது. நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பவர் வரும். நான் அதே சொல்கிறேன்ல அடிக்கடி, இன்ஜுரி இந்த இந்த இன்ஜுரி வந்துச்சுனாவே மேக்ஸிமம் இந்த இன்ஜுரி வந்துச்சுனாவே நீங்கள் மேக்ஸிமம் ரன்னிங்கே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இந்த எக்ஸஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே இது பண்ணியாச்சு, அடுத்து சப்போர்ட்டு, அதாவது ஆல் சப்போர்ட் வச்சு பண்ணுறது எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு பாஸ் இந்த மாதிரி எழுந்திரிக்கிறது. அடா ஆ இங்கே இதர இதராஜா பாஸ் பாஸ் பாருங்கள், ஒரு யாராவது சப்போர்ட் கொடுத்துருங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை சப்போர்ட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தால் தாங்க அப்படி பண்ண முடியும். பாருங்கள் நல்லா பாஸ் சப்போர்ட் பா, இதே மாதிரி இவங்களுக்கும் பண்ண வைக்கணும், ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணால் பாஸ் ஆ பாஸ். அடுத்த எக்ஸஸ் என்ன, அடுத்த எக்ஸஸ் என்னென்னா இதே செவர், இதை எடுத்துகிட்டு இருந்தால் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இதை எடுத்துட்டுருந்தா ஹோல்டு ஹோல்டு 30 நிமிஷம் அதாவது 30 ஆ எப்படி வைங்க பாஸ். அதே மாதிரி ரொட்டேஷன் அல்ட்ராமேட்டு அதே மாதிரி திருப்பி அல்ட்ராமேட்டோ அதே மாதிரி திருப்பி இதே மாதிரி எப்படின்னா பாருங்களேன் இந்த கால் நல்லா இருக்கணும். அப்படி அமுக்கல் லைட்டாக ரிலாக்ஸ் வரா, இந்த இடம் நல்லா ஃப்ரீ ஆகும். ஓகே அதே மாதிரி இந்த காலில் ரொட்டேஷன் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்ன, இதோ இந்த மாதிரிங்க உள்டா அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு கால் அல்ட்ரமேட் கண்டிப்பாக ஒரு காலில் பண்ண முடியாது, ரெண்டு காலுமே சேர்ந்து பண்ணணும். ஓகே ஓகேங்க, இந்த எக்ஸஸ் நம்ம பண்ணாதே மேக்ஸிமம் நான் தான் சொல்லியிருக்கல சிம்பிள், அதாவது இன்னும் நிறையா இருக்குது. நம்ம இந்த எக்ஸஸ் அதாவது அடுத்த எக்ஸஸில் கண்டிப்பாக அந்த மாதிரி இன்னும் நிறையா சொல்கிறேன் அட்வான்ஸில். சிம்பிள் அதாவது ஆர்மி போலீஸ்க்கு சொல்லியிருக்கேன் அடிக்கடி, இந்த மாதிரி பிசிக்கல்ஸ்க்கு ஃபிட்னஸ் அவங்களுக்காண்டி இந்த எக்ஸஸ் சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னிங் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணாவே போதும். மேக்ஸிமம் இந்த மாதிரி காலில் குளியில் இந்த மாதிரி விழுகிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு எந்த இன்ஜுரியுமே வராது. உங்களுக்கு இந்த மசில்ஸ் டைட்லாம் உங்களுக்கு பவர் வந்துடும், வந்த பிறகு நீங்கள் ஆராம்சர் ரன்னிங் எப்போ வேணாலும் ஓடலாம்.
எப்போ வந்தாலும் எந்த காலில் ஒரு மூணு நாளும் அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வலி இருக்கும், அதோட ரிலாக்ஸ் ஆயிரும், அதனால உங்களுக்கு இன்ஜுரி சான்ஸ் வர கம்மியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாரத்துக்கு ரெண்டு நாளாவது பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ட்ரெய்லி மூணு எக்ஸசைஸ் ஒரு எக்ஸசைஸ் இது ஒரு மாதிரி வச்சு இந்த மாதிரி எக்ஸசைஸ் ட்ரெய்லி ஒரு தடவை பண்ணுங்கள். ஓகே, இதை நீ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆர்மி செலெக்ஷன் இந்த மாதிரி நல்லா நல்லா ரன்னிங் பண்ணுவீங்க, உங்களுக்கு எந்த இன்ஜுரி எந்த தருத்து இந்த மாதிரி எதுவும் வராது. நல்லா டைட், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. ஓகே, உங்கள் யாழ் தமிழ் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.